உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சர் என்பது ஸ்டாலின் என்ற தனிநபர் மட்டுமல்ல, அது ஒரு கூட்டு பொறுப்பு என்று நினைப்பவன் நான். அந்த அடிப்படையில் அந்த கூட்டு பொறுப்புக்குள் உங்களையும் சேர்த்துள்ளேன். உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் நேரடியாக அறிந்து பேசி பழகும் சூழ்நிலை இதுவரை அமையாவிட்டாலும் உங்களை தூரத்திலிருந்து அறிவேன். இக்குழுவில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். பேராசிரியர் ரகுராம் ராஜன் அவர்கள் இந்தியன் ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக இருந்தவர். எஸ்ஆர் டெஃப்லோ அவர்கள் உலகத்தின் உயரிய நோபல் பரிசு பெற்றவர். அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் ஒன்றிய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்தவர். ஜீன் ட்ரீஸ் அவர்கள் பொருளாதார வல்லுநர். அமர்த்தியா சென்னுடன் இணைந்து புத்தகம் எழுதியவர். எஸ் நாராயண் அவர்கள் ஒன்றிய அரசின் நிதிச் செயலாளராக இருந்தவர். கடந்த 40 ஆண்டுகால பல்வேறு துறைகளை திறம்பட வழிநடத்தியவர். போபாலில் பிறந்திருந்தாலும் ரகுராம் ராஜனின் பெற்றோர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். சென்னையில்தான் படித்துள்ளார். எஸ் நாராயணன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்தான். இக்குழுவில் இடம்பெற்றுள்ள 5 பேரில் 3 தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருப்பதும் அவர்கள் உலக புகழ்பெற்ற ஆளுமைகளாக வளர்ந்திருப்பதும் நம் மாநிலத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாகும். எஸ்தர் டெஃப்லோவாக இருந்தாலும் ஜீன் ட்ரீஸாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்தியா புதிதல்ல. இந்தியாவை பற்றி பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்துள்ளீர்கள். பிரான்ஸ் நாட்டைச் சார்ந்த எஸ்ஆர் டெஃப்லோ அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார். இவரும் இவரது கணவர் அபிஜித் பானர்ஜியும் இணைந்து வறுமை ஒழிப்பு தொடர்பான புத்தகம் எழுதியவர்கள். நோபல் பரிசு பெற்றவர்கள். ஜீன் ட்ரீஸ் பெல்ஜியம் நாட்டைச் சார்ந்தவர். இங்கிலாந்தில் படித்தவர். இந்தியாவில் டாக்டர் பட்டம் பெற்றவர். அமர்த்தியா சென்னுடன் இணைந்து புத்தகம் எழுதியுள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தை கொண்டு வந்து கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியவர். இப்படி இந்தியாவை அறிந்தவர்கள் நீங்கள், தமிழ்நாட்டை அறிந்தவர்கள் நீங்கள், தமிழ்நாட்டை புரிந்து வைத்திருப்பவர்கள் நீங்கள். எனவே தமிழ்நாட்டின் கள நிலவரம் குறித்து உங்களுக்கு நான் அதிகம் விளக்கம் சொல்ல தேவையில்லை. இக்குழுவில் இடம்பெற்றுள்ள உங்களை தமிழ்நாடு நன்கு அறியும். ரகுராம் ராஜன் அவர்களது புத்தகங்கள் தமிழில் வெளியாகி உள்ளன. ஜீன் ட்ரீஸ் அவர்களும் அமர்த்தியா சென் அவர்களும் இணைந்து எழுதிய புத்தகம் நிச்சயமற்ற பெருமை என்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சமூக நலன் சார்ந்த வளர்ச்சிதான் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு முன்னேற்றி இருக்கிறது என்பதை ஜீன் ட்ரீஸ் அவர்கள் அந்த புத்தகத்தில் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பொது விநியோக திட்டம் ஆகிய ரெண்டும் சேர்ந்து தமிழ்நாட்டை எப்படி வளர்த்துள்ளது என்பதை அவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். இதைவிட தந்தை பெரியாருக்கு, பேரறிஞர் அண்ணாவுக்கு, முத்தமிழறிஞர் கலைஞருக்கு வேறு பாராட்டு தேவையில்லை. திரு எஸ் நாராயணன் தனது புத்தகத்தில் கலைஞரின் ஆட்சி காலமானது சமூக மாற்றத்திற்கான அடித்தளங்களை கிராம அளவிலும் கூட்டுறவு பட்டத்திலும் அமைப்பு ரீதியாக அமைத்தது என்று எழுதியிருக்கிறார்கள். அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இதுதான் திராவிட மாடல் என்பது. அந்த நோக்கத்துடன் தமிழ்நாடு வளர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இந்த நோக்கத்துக்கு வழிகாட்டவே உங்களை அழைத்துள்ளோம். பொருளாதாரம் மற்றும் சமூக கொள்கைகளில் வழங்க வேண்டும். சமூக நீதி மற்றும் மனிதவள மேம்பாடுகள் குறித்த ஆலோசனைகள் தர வேண்டும். பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டோருக்கு சமமான வாய்ப்புரிமை வழங்க ஆலோசனைகள் வழங்க வேண்டும். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் உற்பத்தி மேம்பாடு தொடர்பான ஆலோசனைகள் வழங்க வேண்டும். மாநிலத்தின் மொத்தமான நிதிநிலையை பாதுகாப்பதற்கான ஆலோசனைகள் தர வேண்டும். மக்களுக்கு சேவை செய்வதற்கான மாநில திறனை மேம்படுத்த ஆலோசனை வழங்க வேண்டும். புதிய திட்டங்கள்,
மற்றும் நிறைவேற்றக்கூடிய தீர்வுகளுக்கான ஒரு வலுவான ஆலோசனை மையமாக நீங்கள் திகழ வேண்டும். எவ்வித பிரச்சனைகளுக்கும் ஆராய்ந்து சாத்தியப்படக்கூடிய சிறந்த சமூக பொருளாதார தீர்வுகளை வழங்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களது ஆலோசனைகளை உடனுக்குடன் எங்களுக்கு தெரிவியுங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறோம். கொரோனா காலமாக இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் நாம் அனைவரும் நேரில் சந்தித்து பேசும் வாய்ப்பினை கூட ஏற்படுத்தியிருக்கலாம். கொரோனாவுக்கு முற்றுப்புள்ளி வைத்த பிறகு நாம் நேரில் சந்திப்போம். இப்படி ஒரு குழுவை அமைத்ததன் மூலமாக தமிழ்நாட்டின் பெருமை உலகளாவியதாக ஆகிவிட்டது. இந்தியாவின் மிக முன்னணி இதழ்கள் இக்குழுவையும் இதில் இடம்பெற்றவர்களையும் தமிழ்நாடு அரசையும் என்னையும் பாராட்டி எழுதினார்கள். இந்த பாராட்டுகள் அனைத்தையும் மக்களின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக வேண்டும். வேலைவாய்ப்புகள் அதிகமாக வேண்டும். தனிநபர் வருமானம் அதிகமாக வேண்டும். மக்களின் சமூக மரியாதை உயர வேண்டும். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக அது அமைய வேண்டும். இக்கனவுகள் சாதாரணமாக நிறைவேறிவிடாது என்று எனக்கு தெரியும். நமது சிந்தனை ஒன்றாகவும் உண்மை நிலவரம் வேறாகவும் இருக்கிறது என்பதை நானும் அறிவேன். தமிழ்நாடு அரசு 5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடனில் இருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்கள் 2 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கின்றன. நிதி ஆதாரம் என்பது விரல் விட்டு எண்ணத்தக்க ஒரு சில துறைகள் மூலமாக மட்டும்தான் வருகிறது. வரி வசூலிலிருந்து மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி மூலமாக பறித்துவிட்டது. அதனால் வரி வசூலை நம்ப முடியாது. நமது வளங்களை கொண்டு நம்மை வளப்படுத்தி கொள்ளும் நிலைமையில் இருக்கிறோம். அதற்கென இருக்கக்கூடிய வழிமுறைகளை தமிழ்நாட்டு அரசுக்கு காட்டுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இயற்கை வளம் உள்ளது. இங்கு சீரான உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளன. மனித வளம் உள்ளது. சமூக பொறுப்புணர்வு உள்ளது. உலகம் அறிந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. தமிழினத்தை சார்ந்தவர்கள் உலகில் 100 கணக்கான நாடுகளில் வாழ்கிறார்கள். இந்த அடித்தளத்தை கொண்டு வளர நினைக்கிறோம். அதற்கு நீங்கள் வழிகாட்டுங்கள். சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய தத்துவங்களின் அடித்தளத்தில் இருக்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். நமது வளர்ச்சி என்பதும் அதன் அடிப்படையில் இருக்க வேண்டும். தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்ல, சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு ஆகிய 5 ஒரு சேர வளர வேண்டும். அதுதான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் காண விரும்பிய வளர்ச்சி. அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி. நமது அரசு தமிழ்நாட்டை தெற்காசியாவிலேயே தொழில் முதலீடுகளுக்கு மிகவும் உகந்த மாநிலமாக மாற்ற வேண்டும். உலகத்துக்கு மனித வளத்தை தரும் மாநிலமாக மாற வேண்டும். ஏற்ற தாழ்வு என்பது பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, சமூக ரீதியாகவும் இல்லை என்பதை உருவாக்க வேண்டும். இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் தமிழ்நாட்டை முன்னுதாரணமாக கொண்டு வளர்வதற்கு திட்டமிடும் சூழலை உருவாக்க வேண்டும். இதற்கு தேவையான ஆலோசனைகளை நீங்கள் வழங்க வேண்டும். என்னுடைய இந்த கனவுகளை சாதாரண சீர்திருத்தங்கள் மூலமாக மட்டும் சாத்தியமாக்கிவிட முடியாது. முழுமையான மாற்றம், அதிரடியான மாற்றம், எத்தகைய மாற்றத்திற்கும் தயாராக தமிழ்நாடு அரசு காத்திருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக புகழ்பெற்ற பொருளாதார பேரறிஞர் அமர்த்தியா சென் அவர்கள் எழுதிய ஹோம் இன் த வேர்ல்டு என்ற அவரது வாழ்க்கை வரலாற்று நூல் நேற்று வெளியாகியிருக்கிறது. ஒரு சமூகம் சிறப்பாக செயல்படுவது என்பதை எப்படி அளவிடுவது, அந்த சமுதாயத்தை உருவாக்கும் தனிநபர்களின் நலனை கொண்டு அளவிட வேண்டும் என்று அதில் அவரே சொல்லியிருக்கிறார். இந்த அரசும் அதைத்தான் விரும்புகிறது. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மனிதரும் மகிழும் வகையில் இது எமது அரசு என்று சொல்லி அனைவரும் பெருமைப்படும் வகையில் இந்த அரசு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த ஆசையை கனவை நிறைவேற்றும் கருவிகளில் நீங்களும் இடம்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.